ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகெங்கும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே மீண்டும் வராக அவதாரம் மீண்டும் வராக அவதாரம் வளர்ச்சி அடைகிறாள் வராகி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வராக அவதாரம்னா என்னன்னே தெரியாது குறிப்பாக வாராகினா ஒரு இப்போதான் சமீப காலங்களில் ஷார்ட் பீரியடில் தான் ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக தான் நம்ம கூட சொல்லலாம் வராகினா என்ன யார் ஏதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரிய வருகிறது. அப்போ தெய்வங்களுக்கு கூட கால நேரங்கள் தேவைப்படுகிறது. ஒரு ஒரு கால நேரங்கள்லையும் ஒவ்வொரு கால புருஷர்கள் ஃபேமஸ் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிடுறாங்க, இன்னொரு தெய்வம் அங்கே தலை தூக்கி நிற்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, ஒரு ஒரு கால சூழ்நிலைக்கும் ஒரு இப்போ நடக்கும் சுபகிருத வருடம், இந்த சுபகிருத வருடத்துலேருந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த குறிப்பிட்ட தெய்வம் அவங்க தான் அரசாட்சி செய்வாங்க, அவங்களுடைய ஆட்சி காலமாக இருக்கும், அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் அந்த பிரபஞ்சம் இருக்கும். எப்படி நவகிரகங்களின் சனி தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, புத்தி இது முடிஞ்ச உடனே கேது புத்தி ஆரம்பம், நம்ம எப்படி அதை மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணுறோமோ அதை போல இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவர்கள் தெய்வங்களுடைய ஆளுமையும் மாறிக்கொண்டே உள்ளது. அதில் இப்போ வந்து மீண்டும் அவதாரம் எடுக்கிறார் வராகமூர்த்தி. அதே போல வாராகி வழிபாடு அதிகரிக்கிறது. இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்களை குறிக்கின்றது. இனி வரும் காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாம். நம்மளுடைய இந்து சாஸ்திரங்கள் எதுவுமே சோட போனதே கிடையாது. நம்மளை மதிக்காம நம்மளை நசுக்கிட்டு நம்மளுடைய சாஸ்திரத்தை நசுக்கிட்டு ஒருத்தன் உயிர் வாழவே முடியாது. குறை சொல்லுவான், ஆனால் நமக்கு தெரியாம மறைமுகமாக நம்ம தர்மத்தை அவன் கடைபிடிச்சு தான் உயிர் வாழணும். ஆனால் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு அதை போட்டு நசுக்குவான், அதை நம்பி 4 பேர் வீணாக போவான், ஆனால் சொன்னவன் கடைபிடிப்பான். இதை நாம் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவன் வந்து ஒரு நாடகம் அவன் ஒரு பெரிய கம்பெனியாகவே வச்சு நாடக கம்பெனியாகவே வச்சு நடத்துவான், நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில். ஆனாலும் நாம் திருந்துவது இல்லை, அதை பார்த்து இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த வராக அவதாரம் மீண்டும் உயிர் பெறுகிறது. இப்போ இந்த சோபகிருத வருடம் பிறக்கின்ற அந்த சோபகிருத வருடத்துலேருந்து அந்த வராக அவதாரம் மீண்டும் அவதரிக்கிறார். பூமிக்கு வர இருக்கின்ற எதனால் அவதாரம் எடுக்கிறாங்கன்னா, பூமிக்கு வர இருக்கின்ற ஆபத்து என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க பூமிக்கு வர இருக்கின்ற ஆபத்து என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆபத்துகளிலிருந்து இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக மீண்டும் அவதரிக்கிறார் இந்த வராகமூர்த்தி. அவரோடு சேர்ந்து வாராகியும் வழிகாட்டுகிறாள். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது யாருக்குமே தெரியலைண்ணா, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முக்கிய ரொம்ப குரூஷியலான ஒரு டாபிக், இந்த பூமிக்கு ஒரு ஆபத்து நெருங்குகிறது. நாம் பார்க்குறோம் ஒரு பக்கம் யுத்தம், எப்படி ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, குண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம பூமியில் தானே போடுறாங்க. இங்கே குண்டு போட்டால் இது இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது இல்லையா? அவ்வளோதான விஷயம். இந்த பக்கம் இடி கும்மு கும்னு குத்துறாங்க, சரி இந்த பக்கம் என்ன ஆகும், அதில் தானே செய்யும், சயின்ஸ் தானே இது, அறிவியல் தானே. இப்போ இந்த பக்கம் குச்சி வச்சு ஒரு குண்டை வச்சு குத்திட்டே இருக்காங்க, டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் என்னவாகும், அதிருமா இல்லையா? இப்போ பூமிக்கு ஆபத்து தானே அது, இதை நம்பித்தானே ஆகணும். இதை தான் சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் வந்தது, காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் கூட இப்போ வெளியில் வந்தது. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை பற்றி அவ்வளோ அழகாக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். வனதேவதையை பற்றியும், அதாவது வனதேவதைனா என்ன, ஒரு இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்தில் முழுவதுமே காடாகத்தான் இருந்தது. வனதேவதை வழிபாடு என்பது இன்றைக்கும் கேரளாவில் உண்டு.
இப்போ உடவு சமீபத்தில் ஐயப்பன் கோவிலில் சிறுத்தை வந்து உள்ளே பூந்துருச்சு. இங்கே பிரசாதம் செய்யக்கூடிய இடங்களில் உள்ளே பூந்துருச்சு. இது நாள் வரையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஏன் உள்ளே பூந்தது அப்படின்னாக்கா, இந்த ஜனவரி ஃபஸ்ட்டு எப்பயுமே பெரிய பாதி திறக்கிறாங்க இல்லையா, திறக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த வனதேவ வனபூஜை பண்ணுவாங்க. வனபூஜை செய்து 31ஆம் தேதி வனபூஜை செய்து அந்த மிருகங்களுக்கெல்லாம் வாய்க்கட்டு போடுவாங்க. வாய்க்கட்டுனா இந்த மகரஜோதி முடிஞ்சு 17ஆம் தேதி முடிஞ்சு வாய்க்கட்டு திறக்கும் வரை மிருகங்கள் எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு அந்த வனதேவதைக்கு உத்தரவு போடுவாங்க. அதை வந்து ஐயப்பன்னா கிட்ட வந்து அந்த உத்தரவை கொடுப்பார். அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த வனதேவதைகள்லாம் மிருகங்களை விலக்கி வைக்கும். அதன் பிறகுதான் இங்கே பெரிய பாதையில் ஐயப்பமார்களை அலோவ் பண்ணுவாங்களே, உள்ளேயே அனுப்புவாங்க, பெரிய பாதை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வருடம் என்ன நடந்ததுனாக்கா, கொஞ்சம் முன்கூட்டியே அந்த வனதேவதை கட்டு வனபூஜை அதெல்லாம் எதுவும் நடந்த மாதிரி தெரில. முன்னாடியே அந்த மண்டல பூஜையிலேயும் கொஞ்சம் கூட்டத்தை நாங்கள் வந்து கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணி முன்னாடியே விட்டுட்டாங்க. அப்போ இந்த வனதேவதை பூஜை நடக்கலை, அதனால் அந்த சிறுத்தை போன்ற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கண் கூட பார்த்தோம். அதுபோல தான் இந்த காந்தாரா திரைப்படம் அந்த வன பூஜை வனதேவதையை அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப ஒரு சில காட்சிகள் தான் நான் பார்த்தேன், படம் முழுவதும் பார்க்கல. ஆனால் அந்த வனதேவதைனா எப்படி இருக்கும், அந்த ஆக்ரோஷம், அந்த உக்ரம், அதையெல்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே அதை நேரடியாக பார்க்குற மாதிரி அந்த உணர்வுகளை திரையில கொண்டு வந்திருந்தாங்க அந்த படக்குழுவினர். அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், வராக அவதாரம் மீண்டும் எடுக்கிறார், வராகமூர்த்தி மீண்டும் அவதரிக்கிறார். அப்போ மீண்டும் இந்த பூமிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது, வருகின்ற அந்த பூமிக்கான ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, காப்பாற்றுவதற்காக இந்த வராகமூர்த்தி அவதாரமும் வாராகி அவதாரமும் அவதரிக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் இந்த வராகமூர்த்தியையும் வாராகி வழிபாடையும் செய்வோமே ஆனால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை நம்மால் காப்பாற்ற முடியும். நாம் போய் ரஷ்யாட்டையும் சண்டை போடாதுன்னு சொல்ல வேணாம், உக்ரைன்ட்ட போய் நீ சமாதானமாக போகணும்னு சொல்ல வேணாம், சீனாக்காரன்ட்ட போய் நீ அடுத்த நாட்டுக்கு ஆசைப்படாதடான்னு சொல்ல வேண்டாம், பாகிஸ்தான்கிட்ட போய்ட்டு நீ வந்து தீவிரவாதம் பண்ணாதுன்னு நம்ம சொல்ல வேணாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வழிபாடு, பிரார்த்தனை, அவ்வளோதான், ப்ரேயர். அம்மா இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள்மா, நீங்கள் இது வந்து உங்களுக்கான ஆண்டுகள், அடுத்து வரக்கூடிய 12 ஆண்டுகள் உங்களுடையது, உங்களுடைய சகாப்தம், அந்த சகாப்தம் தொடங்கி இருக்கிறது, வாராகி வராகமூர்த்தியுடைய சகாப்தம் தொடங்கி இருக்கின்றது. இதை எனக்கு இதை வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டு நிறுத்தினது அந்த காந்தாரா திரைப்படம் தான். அதுதான் என்னை தூண்டி விட்டது இந்த மாதிரி ஒரு பதிவு கொடுக்கணுன்றது. அப்போ வராக அவதாரம் தொடங்கிவிட்டது, பூமிக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்காக வராக அவதாரம் தொடங்கிவிட்டது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாராகி வழிபாடு உலகம் முழுவதும் வாராகி வழிபாடு செய்வோமேயானால் பூமிக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்களை தடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் வராகி.